ஹாய் ஹலோ வணக்கம் டி டிவி வாஸ் நான் எங்கே இருக்கா பார்த்தீங்க தியேட்டர் இருக்கேன். அஃப்கோர்ஸ் நான் வந்து வேற எங்கேயும் இல்லை, தியேட்டர் தான் இருக்கேன். எதுக்காக இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோச்சிலான படம் ரிலீஸ் அதோட கிராண்ட் ஓப்பனிங் செகண்ட் ஷோவில் நாங்கள் இருக்கோம். எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தா யாக்ஸி மாசம் லெஸ்லியன் ஹைவேல இருக்குது. இந்த கோச்சிலான படம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரிவ்யூஸ் வந்தது, அதாவது வந்து இந்த படம் வந்து அனிமேஷனாக இருக்குது, அதாவது வந்து ரஜினி படம் வந்து ஹிட் ஆகுமா இல்லையா அப்படின்னு. பட் என்ன தான் இருந்தாலும் ரஜினி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்றதால இந்த படம் நிச்சயமாக வந்து எல்லா எதிர்பார்ப்பு வந்து கிளப்பி விட்டுருக்கு. அதனால் வந்து இந்த யாக்ஸி மாசம் இந்த டிஇடி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டிக்கெட் நாங்கள் வந்து டிடி வியூவர்ஸ் கொடுத்தோம். அவங்களாம் நாங்கள் இப்போ பிடிச்சி இந்த படம் எப்படி இருக்க போகுது, என்ன எக்ஸ்பெக்டேஷன், ரஜினிகாந்த் அனிமேஷன் தான் பார்ப்பீங்களா ரசிப்பீங்களா அப்படின்னு பல விஷயங்கள் நாம கேட்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே என்னென்ன கலாட்டாக்கள் நடக்க போகுது அப்படின்றத நீங்கள் கூடிய சீரம் பார்க்க போகிறீங்க. ரஜினி ஷோ அப்படின்னா வந்து ஒரு ஃபன் இல்லாமல் இருக்குமா, அதை நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர நாங்கள் ஃப்ரீயாக டிக்கெட் கொடுத்த அந்த ஆடியன்ஸ்க்கெலாம் வந்து நாங்கள் வந்து ஒரு பஞ்சு தேலக்கு, அதாவது வந்து கோச்சியாக படத்தை வர பஞ்சு தேலக்கு வந்து நான் வந்து சொல்ல போகிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்த்தாயா எங்கள் நாட்டு ரத கஜ துரக பதாதிகளை. இந்த டயலாக்கை வந்து நம்ம ஆடியன்ஸ் நம்ம டிடி சொல்ல வைக்க போறேன். அவங்க எப்படி சொல்றாங்க, எப்படி அவங்க ரியாக்ஷன்லாம் இருக்கு, நம்ம கேப்சர் பண்ணுவோம். லெட்ஸ் கோ. போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கிறார். கோச்சடியான் படத்துக்கு நாங்கள் வந்து டிஇடியில் வந்து சொன்ன மாதிரி வந்து அந்த ஸ்பாட்டுக்கு வாங்க ரெண்டு டிக்கெட் நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் வந்திருக்காங்க. இவங்க வந்து படத்தை எப்படிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்போம். ஹலோ வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்கள்? வெரி குட். நீங்கள்? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். உங்கள் பேர் சொல்லுங்கள். என்ன பேர்? பிரவீனா. பிரவீனா, நீங்கள்? இளங்கோ. இளங்கோ. ஸோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஃபேன்ஸா நீங்கள்? ஆமாம், பெரிய ஃபேன். பெரிய ஃபேன். யா, சின்ன வயசுல இருந்து. சின்ன வயசுல இருந்து ரஜினியோட என்ன படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? படையப்பா, பாஷா, தளபதி, டாப் த்ரீ. ரஜினி டொரண்டோவில் நம்பர் ஒன் ஃபேன் உங்களுக்கு சொல்லாமா? ஃபார் ஷூர், கட்டாயம். ஓகே, ஸோ என்ன மாதிரி படத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க நீங்கள்? ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாமல் வரோம், புதுசாக செய்யணும். ஸோ ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, ரஜினியோட இது வரைக்கும் நீங்கள் வந்து பார்க்காத ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லைக் ரோல் அண்ட் ஆல்சோ அனிமேஷன் ஸ்டஃப், வாட் யூ திங்க் அபவுட்? It's different, it's new. Pudusa try vanina madan naga support pananum, of course, and of course engada thale venda padam avita kural kattale oru adarchi varam. So adukku than vandirukra. Ivaru vandha trend romba fan nu sonnare. So neenga Rajini oda andha opening scene eppadi edhirpaakringa? Suma massa irukon vena apri entrance periya music beats. Okay, or like valimada koilala para, you know, adha odi pathenga adha odi apri mada super adha senja. Appo na ulle varana neenga vandha seat la ukandirukkoda dance aadnuma? Sure, sure. Okay, so I'm going to tell a Rajini dialogue from the movie, you should repeat it. Okay, parthaya engal naattu radha gaja paraga thuradigalai. சொல்லு சொல்லு, தமிழ் நல்லா பேசும் சொன்னீங்க, சொல்லுங்க. பார்த்தாயா அங்க நாட்டின் ரத கத்தி. ஓகே, தேங்க்யூ வெரி மச், என்ஜாய் டைம். ஓகே, தேங்க்யூ. கோச்சா படத்துக்கு டிடியில வந்து டிக்கெட்ஸ் வாங்க ரெண்டு பேரும் வந்திருக்காங்க. அவங்க பேர் என்ன, இந்த படத்தை பத்தி என்ன கேக்குறாங்க அப்படின்னு என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு நம்ம கேட்போம். ஹலோ வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். நீங்க? நல்லா இருக்கிறோம். உங்க பேர் சொல்லுங்க. மைக்கோ. நீங்க? மெடோனா. ஓகே, இப்ப கோச்சா படம் வந்து என்னென்ன மாதிரி எதிர்பார்க்கறீங்க நீங்க? நீங்க பார்த்தாயா எங்கள் நாட்டு ரத கஜ துரக பதாதிகளை, சொல்லுங்க பாப்போம். பார்த்தாயா ரத கஜ. Sorry. Okay, enjoy பண்ணுங்க, முடியும். Have a good time. Okay, thank you. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி படம் பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப அழகாக வந்து ஒரு அழகான ஃபேமிலியே வந்து இங்கே வந்திருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எனக்கே பொறாமையாக இருக்குது, ஏன்னா வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் என்னோட ஃபேமிலியை. அண்ணா சொல்லுங்க, நீங்கள் வந்து முதல்ல எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்கள் பேர் சொல்லுங்க அண்ணா. என்னுடைய பேர் குகனேசன். உங்கள் பேர்? அபிநயா. பத்மாவதனி. அஸ்வின். சந்திரமுகி, முத்து, அருணாச்சலம், எல்லாம் ஒன்று படம் தவறதுல. I like the way he acts. He's really like, he's different from other actors. Very, very well said. அக்கா உங்களுக்கு சொன்ன ரஜினியை பத்தி உங்களுக்கு என்ன பிடிக்கும் ரஜினி கிட்ட?
எல்லாமே பிடிக்கும். கோமாடி ஓகே. இப்போ இந்த கோச்சலாம் படத்தில் நீங்கள் என்ன மாதிரி விஷயங்களை எதிர்பார்க்குறீங்க? இல்லை இது ஒரு கிராஃபிக்ஸ் இல்லையா, முதல் முறை தமிழில் வருது, அதை நாங்கள் அதை மிஸ் பண்ணக்கூடாது. முதல் அது ரஜினியின் இதில் வரைக்கல, அதை நினைக்கிறேன் ரஜினி தவிர வேறு ஒரு வேளை செய்கிறேன்னா சரியான கஷ்டமாக இருக்கும். அவருடைய அவருடைய அந்த ட்ரெய்லர் பார்த்தேன், அதில் அவருடைய உச்சரிப்பு அந்த அவருடைய அந்த தமிழ் அந்த அதே அவர்களை அவர் அதிலே ஒரு காந்தம் இருக்கிறது. அது நடிப்பிலும் நடிப்போடு அந்த வேறு யாரும் அவர்கள் குரல் கொடுத்திருந்தால் அவ்வளோத்துக்கு எழுமிருக்காது. அந்த குரலும் அதோடய நல்லா இருக்கக்கூடிய மிகவும் சிறப்பாக இருக்குது. நீங்கள் ரொம்ப நோட் பண்ணியிருக்கீங்க, நிச்சயமாக அந்த படத்தை நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. நான் இப்போ ஒரு டைலாக் ஒன்று சொல்ல போகிறேன், யார் பஞ்சு டைலாக் சொல்ல போகிறீங்க? Anybody can tell Rajini dialogue? Can you? No. No, you don't know any dialogue of Rajini's? You? No. No. Okay, now dialogue ninga thirupi solunga. Paarthaya engal naatin ratha gaja turaga padadigalai. Thirupi solunga. Paarthaya engal naatin ratha gaja turaga padadigalai. Okay, romba nandri, enjoy pannunga. Thank you for coming. Thank you guys. நம்ம சூப்பர் ஸ்டார் படத்தை பார்க்கறதுக்கு அப்பாவும் மகளும் வந்து ரொம்ப கியூட்டாக வந்திருக்காங்க. இவங்ககிட்ட கேட்பா இந்த படத்தோட எதிர்பார்ப்பு எப்படி? அண்ணா வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்க பேர் சொல்லுங்க அண்ணா. சாசி. உங்க வாட்ஸ் நேம்? வர்ஷினி. வர்ஷினி, கியூட் நேம். ஓகே அண்ணா, ரஜினி எத்தனை வருஷமா நீங்க ஃபேன்? எனக்கு தெரிஞ்ச காலத்துலேருந்து பார்க்குறேன். ஓகே, என்ன படம் உங்களோட ரொம்ப விருப்பமான படம்? அண்ணாமலையும் பாட்சாவும். அண்ணாமலையும் பாட்சா, ஏன் அதுக்கு என்ன காரணம் சொல்லுவீங்க? ஸ்மாஸ். ஸோ ரஜினிகிட்ட வந்து உங்களுக்கு பிடிச்சது வந்து நீங்கள் ஸ்டைலுன்னு சொல்லுவீங்களா, இல்லை அவரோட டைலாக்ஸ் பேசுகிற விதம்னு சொல்லுவீங்களா, இல்லைனா நடிப்புன்னு சொல்லுவீங்களா, இல்லைனா வந்து அவரோட ஸ்டைலும் டெலிவரியும்? ஓகே. ஸோ ரஜினி வந்து பார்த்தீங்கன்னா பல விதமான படங்கள் நடிச்சிட்டாரு, அதாவது வந்து அந்த காலத்துலேருந்து சரி, இப்போ வந்து அனிமேஷனாக இப்போ புதிய பரிமாணம், அதை பற்றி நினைக்கிறீங்க? டெவலப் பண்ணிக்கொண்டு இருக்காங்க, அப்டேட்டாக இருக்காங்க. இந்த கோச்சை பார்த்து என்னென்ன மாதிரி எது விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? உண்மையாக எக்ஸைட்மெண்ட் விடாமல் வாரம் என்ன நடக்கணும்னு தெரியல, உண்மையாக பெருசாக தெரியல. ஓகே, இப்போ நான் வந்து ஒரு டைலாக் சொல்ல போகிறேன் ரஜினியோடது, அதை நீங்கள் திருப்பி சொல்லணுமா? பார்த்தாயா எங்கள் நாட்டின் ரத கஜ துரக பதாதிகளை. பார்த்தாயா என் நாட்டின் ரஜ பஜ ரஜ கத சொல்லுங்க. பார்த்தாயா என் நாட்டின் ரஜ கஜ துரக பதாதைகளை. ஓகே, ரொம்ப நன்றி, நன்றி பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. ரஜினியோட தீவிர ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பக்கத்தில் ரெண்டு பேர் இருக்காங்க, அதில் அக்கா வந்து பயங்கர தீவிர ஃபேனா. இவங்ககிட்ட தான் கேட்கணும் இந்த படத்தில் என்னென்ன விஷயம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு. அக்கா உங்கள் பேர் சொல்லுங்க. அருகேமலர் கருணாகரன். அண்ணா நீங்கள் பேர் சொல்லுங்க. கருணாகரன் பிஸ்வலிங்கம். ஓகே, ஸோ நீங்கள் ரெண்டு பேர் ரஜினிகாந்தோட பயங்கர ஃபேனா? நீங்கள்லாம் டூ மச். டூ மச்சா? ஓகே அக்கா, ரஜினிகாந்தோட என்ன படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், என்ன விருப்பம்? தர்மதுரை. ரஜினிகாந்த் அக்கா நீங்கள் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அது நெக்ஸ்ட் டைம். ஓகே ஓகே, என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் அண்ணா, தேங்க்ஸ் அண்ணா. கோச்சையம் படம் பார்க்குறதுக்கு எங்கூட ஒரு அழகான ஒரு அம்மா வந்திருக்காங்க, அவங்க பேர் வந்து சதாசிவ லிங்கம். இவங்க வந்து இந்த படத்தை இன்றைக்கி பார்த்தே ஆவன் அப்படின்னு வந்து முன்னாடி வந்து நின்றுட்டாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து இந்த படத்தை பார்க்க வைக்க போகிறோம் இன்றைக்கி. அம்மா, நீங்கள் ரஜினியோட ஃபேனா? ரஜினியோட என்ன படம் உங்களுக்கு ரொம்ப விருப்பமாக பிடிக்கும்? எல்லா படமும் அதிகமாக பிடிக்கும், பார்த்துருக்கோம் எல்லாம் பார்த்தும் இருக்கிறேன். சொல்லுங்கள் ரஜினியோட என்ன என்ன படம் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்? எனக்கு வந்து எல்லாமே விருப்பம், ஆனால் படையப்பா பெஸ்ட். வாட் யூ லைக் அபவுட் ரஜினி, லைக் பஞ்ச் டயலாக்ஸ் ஆர் ஸ்டைல் ஆர் சாங்ஸ் ஆர் என்ன, எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? ஆக்சுவலி எல்லாமே விருப்பம், அதை விட அவட்ட பர்சனல் லைஃப் விருப்பம். ரொம்ப சிம்பிள் மேனர் மாதிரியா? ஸோ அந்த மாதிரி வந்து கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? அப்படியானாக்கள் கிடைக்காது. ஓகே, இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கார்ட்டூன் அனிமேஷன் படம் மாதிரி, அது எப்படி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? ரஜினி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ரோல் இருக்கு, யாருக்கும் பார்க்காத ஒரு, அது எப்படி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? கொஞ்சம் என்ன மாதிரி என்ன கொஞ்சம் யோசிக்கும் எக்ஸைட்மெண்ட் அவ்வளோ தானது, எப்படி வர்றாரு வந்து. ஓகே, யூஸ்வலாக வந்து ரஜினி படம்னா பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் சீன் இப்போ கிராண்டாக இருக்கும், இதில் எப்படி எதிர்பார்க்குறீங்க நீங்கள்? அதை நல்ல கிராண்டாக என்ன ஏஆர் ரஹ்மான், ஸோ நல்ல கிராண்டாக இருக்கும். நான் வந்து இப்போ ஒரு பஞ்சாக சொல்ல போகிறேன்னா அதை நீங்கள் வந்து ரிப்பீட் பண்ணணுமா? சொல்கிறீங்களா? ஓகே, பார்த்தாயா எங்கள் நாட்டு ரத கஜ துரக பதாதிகளை. என்ன சொல்லுங்கள்?
எனக்கு பிடிச்ச படம் பூவனா ஒரு கேள்விக்குறி. நல்ல ஆரம்பத்துக்கு போயிட்டீங்க. அதுக்கப்புறம் படையப்பான் எல்லா படமும் நல்ல படம். ரஜினி பல பரிமாணங்கள் நீங்க பாத்துருக்கீங்க, அதாவது வந்து பூவனா கேள்விக்குள்ள இருந்து, படையப்பால இருந்து, சிவாஜில இருந்து, இப்ப வந்து அடுத்த பரிமாணம் வந்து பாத்தீங்கன்னா அனிமேஷன். அதை பத்தி நினைக்கிறீங்க? நான் இப்போ பார்த்துட்டு தான் பாருன் வீட்டில் இந்த டிவிஸை. ஆனால் அவ்வளோ பேர் சொல்கிறாங்க இப்படி ஒரு திறமான அனிமேஷன் யாருமே நடிக்க மாட்டாங்க. திறமான நடிப்பு நான் நியூஸை பார்த்துட்டு தான் வந்தேன். அப்படி அப்படி தான் இருக்கும்போது நினைச்சோண்டிருக்கேன். சந்தோஷமாக இருக்கும் பார்க்க. நான் வந்து ரஜினியோட பஞ்சாலை கொண்டு சொல்ல போகிறேன், அதை நீங்கள் வந்து திருப்பி சொல்ல போகிறீங்க. ஓகே, இந்த படத்தில் தான் பார்த்தாயா எங்கள் நாட்டின் ரத கஜ துரக பதாதிகளை. ஐயோ பார்த்தாயா நம்ம நாட்டு கஜா பஜா கஜா பஜா கஜா பஜா கஜா. ஓகேண்ணா, ரொம்ப நன்றிண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படம் பார்க்க ரொம்ப ஸ்மார்ட்டாக அப்பாவும் பையனும் வந்து இங்கே வந்திருக்காங்க. அவங்ககிட்ட கேட்போம் இந்த படத்தை பற்றி என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு. அண்ணா வணக்கம், எப்படி இருக்கீங்க? சூமா இருக்க, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, உங்கள் பேர் சொல்லுங்க அண்ணா. என்னோட பேர் காந்தன். வாட்ஸ் யுவர் நேம்? தனுஷ். ஸோ ஹவ் ஆர் யூ டுடே? ஃபைன். ஓகே, நீங்கள் ரஜினிகாந்த் வந்து அவரோட ஃபேவரட் படம் என்னன்னு சொல்லுவீங்க? ரஜினிகாந்தோட ஃபேவரட் படம் எனக்கு பிடிச்சேன்னு சொல்லி சொன்னால் மன்னன். மன்னன் ஏன், ஒரு காரணம் சொல்லுங்கள். மன்னன் படம் எனக்கு கூட பிடிக்குமேன்னு சொல்லிச்சுன்னா ஐ லைக் தட் சாங், அம்மா என்று அழைக்காத உயிரிலி. அந்த அந்த இன்னொரு கேள்வி கேட்டோம் அதை பார்த்தது வந்து, அது உங்கள் பழைய கேர்ள்ஃப்ரெண்டோட ஃபோனிங்களா? இல்லை, இருக்கலாம். ஓகேண்ணா, இப்போ ரஜினிகாந்த் கிட்ட நீங்கள் பிடிச்சது வந்து ஸ்டைலுன்னு சொல்லுவீங்களா, பஞ்ச் டயலாக்னு சொல்லுவீங்களா, நடிப்புன்னு சொல்லுவீங்களா, இல்லை டான்ஸ்ன்னு சொல்லுவீங்களா? பஞ்ச் டயலாக், பஞ்ச் டயலாக், ஸ்டைல், ஸ்டைல் அண்ட் பஞ்ச் டயலாக். கோச்சு நான் பார்த்து என்ன நம்ம விஷயங்கள் எதிர்பார்க்குறீங்க? இட்ஸ் அது வந்து என்ன ஒரு அனிமேஷன் மூவின்னு நினைக்கிறேன், லைக் அனிமேஷன் மூவி. ஸோ ஐ எக்ஸ்பெக்ட் லைக் ஒரு டோய் டைப் திங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ரஜினி That he fights a lot, he's a very good actor. Okay. he always be active and stiff. Do you like Rajini's style? Yes. Have you ever imitated his style? Yes. What did he do? Tell me, do one style for me. Ha 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 ha. Poda ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கிறார். வாடா, நீ டிடி பக்கமே இருக்கிற. சூப்பர் தம்பி, பட்டையை கிளம்பிட்டு போ. ஆனா அவர் வந்து பஞ்ச் டயலாக் சொன்னாரு, நான் டயலாக் சொல்றேன், நீ ரிப்பீட் பண்ணுமா? கோச்சா படத்துல இருந்து பார்த்தாயா எங்கள் நாட்டின் ரத கஜ துரக பதாதிகளை, திருப்பி சொல்லுங்க. பார்த்தாயா எங்கள் நாட்டின் ரத கஜ துரக பதாதிகளை. ஓகேண்ணா, ரொம்ப நன்றி, படத்தை என்ஜாய் பண்ணுங்க. கோச்சையம் படம் பார்க்கறதுக்கு யாக் சினிமாஸை ரொம்ப யங்காக க்யூட் லேடிஸ் வந்து இங்கே வந்திருக்காங்க. அவங்க வந்து நான் க்யூட்னு சொல்லும்போது அதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படிலாம் நாங்கள் இல்லை அப்படின்னாங்க. ஒரு காலத்து நாங்களாம் அந்த க்யூட் வர வேண்டியதுதான். இப்போ அவங்கள பற்றி அக்கா வணக்கம், எப்படி இருக்கீங்க? நன்றி, நல்லா இருக்கிறோம். உங்கள் பேர் சொல்லுங்கள் அக்கா. மாலா. உங்கள் பேர் சொல்லுங்கள். ரஞ்சி. ஓகே, கோச்சையம் படத்தை என்னென்ன விஷயங்களை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? நல்ல பாட்டு, நல்ல கதை, நல்ல ஆக்டிங். ஓகே, நீங்கள் வந்து ரஜினி கிட்டே என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிக்கும்? அவர் வந்து பல பரிமாணங்களை நடிச்சார். இப்போ வந்து கடைசியாக வந்து இந்த கடைசியாக கிடையாது, நல்லா நடிக்க போறாரு. இந்த கார்ட்டூன் மாதிரி அனிமேஷன் படத்தில் நடிக்கிறார், அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? அதுதான் புதுமையாக இருக்குது, அதுதான் பார்ப்போம் வந்து வந்தோம். ரஜினியோட பஞ்ச் டயலாக் நான் ஒன்று சொல்ல போறேன்னா, நீ யார் சொல்ல போறீங்க இதில்? இல்லை ஒன்றுமே, சும்மா அப்படி நீங்கள் ட்ரை பண்ணாலே போதும். பார்த்தாயா எங்கள் நாட்டின் ரத கஜ துரக பதாதிகளை, சொல்லுங்க. பார்த்தாயா எங்கள் நாட்டின் ரஜ கத புத துரக பத. ஓகே அம்மா, வந்ததுக்கு நன்றி, படத்தை என்ஜாய் பண்ணுங்க. கோச்சியான படம் பார்க்க ரொம்ப ஆர்வமாக அம்மாவும் மகளும் வந்து அழகாக இங்கே யாக் சினிமாவுக்கு வந்திருக்காங்க. இவங்க வந்து டிடிலேருந்து பார்த்து டிக்கெட் ரெண்டு எடுத்து வந்திருக்காங்க. இவங்ககிட்ட கேட்போம் ரஜினியை பற்றியும் அந்த படத்தோட எதிர்பார்ப்பு எப்படி. அம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். நீங்கள்? உங்க பேர் என்ன? ராஜி. நீங்க? அபி. சோ சூப்பர் ஸ்டார் ரஜினி நீங்க ஃபேனா? நீங்க? ஓ, எத்தனை வருஷமா நீங்க சூப்பர் ஸ்டார் ரஜினி ஃபேன்? சின்னத்துல இருந்து. அவளோட ஃபேவரட் படம் எது நீங்க சொல்லுவீங்க? தலபதி. தலபதியா? ஏன், ஒரு காரணம் சொல்லுங்க. நான் சொல்லட்டுமா? தப்பா நீங்க மாட்டீங்களே. அப்ப ரஜினி சைடு அடிச்சீங்கன்னா நீங்க அவர்தானே இருக்கு. ஓகே, சோ கோச்சையம் படத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க?
நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பல பேர் நடிச்சிட்டாரு அந்த காலத்துல, பல ஹீரோயின்ஸ் பல பேர் நடிச்சிட்டாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அனிமேஷன் ஃபிலிம் நடிச்சிட்டாரு, அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? பார்த்தாயா எங்கள் நாட்டின் ரத கஜ துரக பதாதிகளை, எங்க சொல்லுங்க. பார்த்தாயா எங்கள் நாட்டின் ரத கஜ துர பதாதிகளை. ஓகே, ரொம்ப நன்றி. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பார்த்தாயா எங்கள் நாட்டின் ரத கஜ துரக பதாதிகள். பார்த்தாயா எங்கள் டொரண்டோ மக்களின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஃபேனை கோச்சினாம் படத்தை வந்து நீங்கள் அந்த மக்கள் என்னென்னலாம் எதிர்பார்க்குறாங்க, அவங்க எப்படி இருக்குன்னு சொன்னாதான் நீங்கள் பார்த்தீங்க. உண்மையிலே வந்து கோச்சினான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவோட ஒரு இனோவேஷன் அப்படின்னு சொல்லலாம், ஏன் இந்தியன் சினிமாக்கே அப்படி சொல்லலாம். ஏன்னா அது வந்து மோஷன் கேப்சர் டெக்னாலஜி அப்படின்ற ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. நிறைய பேர் வந்து இதை வந்து ஹாலிவுட் படத்துக்கு இந்த டின் டின், அப்புறம் வந்து போலார் எக்ஸ்பிரஸ் இந்த மாதிரி நிறைய படத்தை கம்பேர் பண்ணுறாங்க. ப்ளீஸ் அதை கம்பேர் பண்ணாதீங்க, பிகாஸ் அவங்களோட பொருள் செலவும் அவங்களோட லேபரும் வந்து அதில் வேறு, இதில் வந்து வேறு. அவங்க ரொம்ப அழகாக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் கலர், அப்புறம் 3D, இப்போ வந்து அனிமேஷன் மோஷன் கேப்சர் டெக்னாலஜி, இந்த மாதிரி பல பரிணாமங்களில் அவர் வந்து படங்கள் நடிச்சிருக்காரு. இந்த மாதிரி ஒரு நடிகர் வந்து இந்த செஞ்சுரியில் கிடைச்சது ஒரு அபூர்வமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் கோச்சனா வந்து பல 7 லாங்குவேஜாக ரிலீஸ் ஆச்சு, இப்போ வேர்ல்டு வைடாக போயிட்டு கேனடா வந்து சக்க போட்டுருக்கு. நீங்கள் கோச்சனா படம் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாக் சினிமாஸ்க்கு நீங்கள் வரலாம். யோக சினிமாஸை பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து அவங்க டிக்கெட்ஸ் வந்து $8.50, அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு வந்து $6.50. டியூஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் $5 தான். வெட்னஸ்டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பெரிய சீனியர்ஸுக்கு வந்து வெறும் $5 தான். கோச்சினா படம் பார்க்கணும் அப்படின்னா யோக் சினிமாஸுக்கு வாங்க, வந்து பசங்களோட உங்கள் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணுங்கள். 3D இருக்குது, ஸோ யூ கேன் வாட்ச் கோச்சான் இன் 3D அட் யோக் சினிமாஸ். ஸோ கோச்சினா படம் பாருங்கள், தமிழ் படங்களை என்கரேஜ் பண்ணுங்கள், ஹாலிவுட் படங்களும் நம்ம படம் கம்பேர் பண்ணாதீங்க. கீப் வாட்சிங் TET. மீ பாலாஜி அண்ட் முகிலன் அண்ட் TET டீம் சைனிங் ஆஃப். Have a good night. கோச்சடையா மக்கள் மனதில் மன்னனாக வாழ்ந்த, மனித நேயம் கொண்ட மாவீரன்.